to our channel. In the video, plus 2 max unit 5, exercise 5.2, question number 5, third subdivision and fourth subdivision solution discuss. Identify the type of conic and find the center, foci, vertices and directrices of each of the following cases. Already first two subdivision we discussed, now third subdivision discuss. Okay, yes, third subdivision like standard equation eppadi irukku paarenga, x square by 25 minus y square by 144 is equal to 1. So நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான். ஆனா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எங்க இருக்கும், எலிப்ஸ். மைனஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ஹைப்பர்போலா. எலிப்ஸ பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் வந்து யார் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, டினாமினேட்டர் இருக்கிற நம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணோம். இதுதான் பெரிய நம்பர். அப்போ இது எங்க எடுக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருந்து எடுக்கிறோம். அதனால மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம். ஆனா ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் தான் டிசைட் பண்ணோம். எது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்போ நியூமரேட்டர்னா ஃபர்ஸ்ட் அங்க யார் இருக்கிறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒரு டயக்ராம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறது, ஒய் ஸ்கொயர் இருக்கு. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எங்க இருக்கு அப்படின்னா ஒய் ஆக்ஸ்ல இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டினாமினேட்டர் வந்து நெவர் சேஞ்ச். இதுதான் ஏ ஸ்கொயர், இதுதான் பி ஸ்கொயர். அதே மாதிரி இங்க இதுதான் ஏ ஸ்கொயர், இதுதான் பி ஸ்கொயர். ஹைப்பர்போலால யார் டிசைட் பண்ணுவாங்க டிரான்ஸ்வர்ஸ் ஆக்ஸ், நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேரியபிள். இங்க எக்ஸ் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெலிப்ஸை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் தான் டிசைட் பண்ணோம், ஹூ இஸ் அ மேஜர் ஆக்சிஸ். இப்போ நான் எடுக்கிற 25 எங்கே இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அதனால இந்த மேஜர் ஆக்ஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த சம்ல கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கு 10 வந்து பெரிய நம்பர். இதை விட கம்பேர் பண்ணும்போது 3 விட 10 வந்து பெரிய நம்பர். அந்த 10 யார்கிட்ட இருக்கு, ஒய் கிட்ட இருக்கிறதுனால த மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பாத்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, மைனஸ் இருக்கிறதுனால அவங்க ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் தி கானிக் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொடுத்துருக்குற குவெஷன் பார்த்தீங்கன்னா, த கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஹைப்பர்போலா. ஓகே, கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா. அப்போ இங்கிருந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 25. தெர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 எடுத்துக்கலாம். சிமிலர்லி பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு 12 கிடைச்சிடாங்க. ஓகேங்களா. எஸ், இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இயோட வேல்யூ பண்ணும், எசன்ட்ரிசிட்டி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எசன்ட்ரிசிட்டியுமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். எலிப்ஸ்க்கு வந்து மைனஸ் இருக்கும், ஹைப்பர்போலால வந்து பிளஸ் இருக்குங்க. இப்போ 1 பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஓகே, எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர் வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கு, 144. த ஹோல் டிவைட் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. ஓகேவா, எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 25 பிளஸ் 144 த ஹோல் டிவைட் பை 25 இருக்குமா, எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணோம்னா 169 டிவைட் பை 25. இதுக்கு அப்படியே ரூட் எடுத்தோம்னா 13/5. இதுதான் எசன்ட்ரிசிட்டி. இ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு யார் வேணும் அப்படின்னா ஏஇ வேணும். ஏஇ கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ ஏஓட வேல்யூ என்ன இருக்கு, 5 இஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 13/5. இப்போ இந்த 5 கிட் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏஇ இஸ் ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட் நமக்கு யாரோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம், ஏ/இ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ ஏஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, 5 த ஹோல் டிவைட் பை இஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13/5. அப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 25/13. இதுதான் யாரோட வேல்யூ, ஏ/இயோட வேல்யூ. ஓகேவா, எஸ். இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நான் ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏ அப்படின்றது சென்டர். அப்போ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0,0 இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் வி கேன் ரைட் எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுமே சேம் தான். அப்போது சென்டர் வந்து என்ன எடுத்துக்கலாம், நம்ம 0,0 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஃபோகே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, இது எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்ஸ் இருக்கிறதுனால இது எங்கே இருக்கும், நமக்கு எக்ஸ் ஆக்ஸில் தான் இருக்கும் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த டயக்ராம். அப்போது எக்ஸ் ஆக்ஸில் இருக்கிறதுனால நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ/0. இது நீங்கள் டைரெக்டாக எழுதினாலும் சரி, இல்லைன்னா S1 அப்படின்றது 13,0 அண்டு S2 அப்படின்றது மைனஸ் 13,0. ஏன்னா ஏஇ நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம், அதனால இங்கே ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதனால அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டிசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் நமக்கு, இந்த இடத்துல
plus or minus a comma 0 plus or minus a அப்ப a ோட வேல்யூ என்ன இருக்கு வாட் இஸ் திஸ் இந்த இடத்துல நீங்க v1 எடுத்துட்டாலும் சரி இல்ல a a1 a dash எடுத்துட்டாலும் சரி அப்ப 5 comma 0 comma v2 அப்படிங்கிறது minus 5 comma 0 next d next question கொடுத்திருக்காங்க equation of directrix equation of directrix க்கு என்ன அப்படினா இது x axis ல இருக்கறதனால எல்லாமே எதில இருக்கும் நமக்கு x x ன்னு இருக்கும் அப்ப x is equal to plus or minus a by e அதனால நம்ம a by e ஓட வேல்யூ நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிச்சு வச்சிட்டிருக்கோம் அதனால डायरेक्टली ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்ப x is equal to plus or minus 25 by 13 ஓகே சோ எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா பொறுத்தவரைக்கும் a2 b2 வேல்யூ தெரிஞ்ச உடனே நீங்க வந்து எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிங்க a e மல்டிப்ளை பண்ணுங்க a by e மல்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் फोर्थ சப்டிவிஷனுக்கு நான் ஐடியா மட்டும் கொடுக்கறேன் இது சேம் ப்ராப்ளம நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா y2 அப்படிங்க இருக்கு அப்ப ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அலாங் எங்க இருக்கு நமக்கு y ஆக்சஸ்ல இருக்கும் அப்ப a2 = 16 and b2 9 ஓகேவா எஸ் அப்ப இந்த கோணிக்கும் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குனா மைனஸ் இருக்கறதனால இதுமே என்னது இந்த गिवन ஈக்குவேஷன் இஸ் ஹைப்பர்போலா அப்ப ஹைப்பர்போலானா இதே சேம் பட்டன் தான் நீங்க பண்ணப் போறீங்க இது y axisல இருக்கறதனால எந்த இடத்துல ஆன்சர் சேஞ்ச் ஆகும் அப்படினா இங்க ஒருவேளை உங்களுக்கு வேற 0,13 இங்க 0,-13 அதே மாதிரி இங்க 0,-5 0,5 இந்த இடத்துல y is equal to plus or minus a by e வரும் அவ்வளவுதாங்க சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது சோ இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு फोर्थ சப்ளிஷன் நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க ஓகே थैंक यू so much for watching this video இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க for more videos see you again bye bye